தமிழ்நாட்டின் மாநில மரமாம் பனைமரத்தை கடந்த 2 ஆண்டுகளில் 10 லட்சத்திற்கும் அதிகமாக இம்மண்ணில் விதைத்து மண்வளம் காப்பதில் முன்னோடியாய் திகழும் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னத்தில் வாக்களிப்பீர். லோகேஷ் கனகராஜ் அவர்களோட டைரக்ஷன்ல இப்போ கமலஹாசன் அவர்களை ஹீரோவா நடிக்க வைக்க போறாங்க. இந்த படத்துக்கு வில்லன் கேரக்டருக்கு ராகவா லாரன்ஸ் தான் நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த படத்தோட டைட்டில் விக்ரம். இந்த படத்தோட ஷூட்டிங் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. லோகேஷ் கனகராஜ் அவர்களோட டைரக்ஷன்ல கமலஹாசன் அவர்கள் ஹீரோவா நடிச்சு ராகவா லாரன்ஸ் அவர்கள் இந்த படத்துல வில்லனா நடிச்சா கண்டிப்பா இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்ட கொடுக்கும் அப்படின்னு கோலிவுட் வட்டாரத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. சூர்யா அவர்களோட 40வது படத்தை பாண்டியராஜ் அவர்கள் தான் டைரக்ட் பண்றாரு. இந்த படத்துக்கு வில்லன் கேரக்டர்ல வினய் அவர்களை நடிக்க வைக்கவும் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. வினய் அவர்கள் நடிச்ச ஒவ்வொரு படமுமே விமர்சன ரீதியா நல்ல ஒரு வரவேற்பு பெற்றது. துப்பறிவாளன் படத்துல அவர் வில்லன் ரோல்ல ஆக்ட் பண்ணிருக்காரு. அடுத்து செல்வராகவன் அவர்களோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குட் நியூஸ் காத்துக்கிட்டு இருக்கு. மாஸ்டர் படம் திரையரங்கத்துல வெற்றிகரமா ஓடினதை தொடர்ந்து அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்போ செல்வராகவன் அவர்களோட தயாரிப்புல வெளிவந்திருக்கிற நெஞ்சம் மறப்பதில்லை படம் தான் ஒரு சூப்பர் சூப்பரான வசூல் வேட்டையை செஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. தமிழகத்துல மட்டும் இதுவரைக்கும் 3.5 கோடிக்கும் மேல வசூலாயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. தல அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. தல அஜித்தோட நடிப்புல இப்போ ஒரு படம் மார்ச் 12ஆம் தேதி வெளியாக போகுது. அது எல்லா தியேட்டர்லயுமே வரப்போகுது. அந்த படம் எந்த படம் அப்படின்னு கேக்குறீங்களா? விஷ்ணுவர்தன் அவர்களோட டைரக்ஷன்ல நயன்தாராவும் அந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. அந்த படம் பில்லா படமாச்சே அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறீங்களா? அதே பில்லா படத்தை தான் இப்போ மறுபடியும் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. தல அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு சூப்பரான நியூஸ் தான். தல அஜித்தை எப்பப்பா நாங்க தியேட்டர்ல பாப்போம் அப்படின்னு அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா? அவங்க எல்லாருக்குமே இது ஒரு கிஃப்டா தான் இருக்கும். வலிமை படத்துல பாக்குறதுக்கு முன்னாடி தலைவனை மறுபடியும் பில்லா படத்துல நாங்க பாத்துருவோம் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஈகரா அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தல அஜித்தோட கெரியர்ல இது ஒரு முக்கியமான படம். ஏன் அப்படின்னா அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ வசூல் வேட்டை அந்த அளவுக்கு இருந்தது. தல அஜித்க்கும் இந்த படத்தின் மூலமா மறுபடியும் செம்மையா ட்ரெண்ட் ஆனாரு. இந்த படத்துல தல அஜித்தை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினி நியூஸ் எல்லாத்தையுமே நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சினி உலகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நமது சின்னம் விவசாயி போட்டு பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்டை. ஒரு நேஷனல் இஷ்யூவா இருந்த ஒரு விஷயம் தான். ரியலா பாதிக்கப்பட்டதே வந்துட்டு மலைவாழ் மக்களை சார்ந்து இருந்தது. அவங்க பேக்ட்ராப்லயே அந்த கதையும் வந்துட்டு எழுதப்பட்டது. அரசாங்கிட்ட வராம போயிருவாங்க. அன்னைக்கு நம்ம பேசுறதுதான் பேசிக்கிடுவோம். என்னோட தேவைகளை நான் அரசாங்கத்துக்கிட்ட